விஷன்ஸுமே வந்துட்டு அதை கேட்கும்போதே வந்துட்டு நம்ம லைஃப்பில் நடந்த எல்லாமே வந்து திரும்பி ரீவைண்ட் பண்ணி பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துச்சு. இருக்கப்பட்டு ஒரு முழுநீள திரைப்படம் என்ன செய்ய போகுது? சில விஷயங்களில் சொல்லி புரிய வைக்க முடியாது, ஆனால் என்னால் அந்த படத்தோட மீடியமில் புரிய வைக்க முடியும்னு தோணுச்சு. அதெல்லாம் நாங்கள் சொல்ல போகிறோம். இந்த மாதிரி ஒரு படம் பண்ணலாம் நான் ஆரம்பித்தது 2020 ஜான்வரியில். 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து எஸ்ஆர் பிரபு சார்கிட்ட நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது, என்ன படம் பண்ணலாம் போது அவங்க ஒரு ஓப்பனான விஷயம் தான், இந்த மாதிரி இவங்க விட்டாக்கா வந்து போன தடவை எப்போ கடைசியாக செக்ஸ் வச்சுக்கிட்டீங்கன்னு கேட்பீங்க, கேட்பானுங்க போல இருக்கு அப்படின்னு இருந்தார். 22வது கேள்வியாக வந்து நீங்கள் எப்போ கடைசியாக செக்ஸ் வச்சுக்கிட்டீங்க கேட்க முடியாது. ஒருத்தர் கேள்வியிலலாம் ஒரு லவ்வெல்லாம் யாராலையும் அரைக்கிற முடியாது, அதுக்கு ஒரு கேள்வியே கிடையாது. ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு லவ் வந்து வேறு மாதிரியான ஈக்குவேஷன். ஃபோன்லேயே அழுதுகிட்டே இருந்தாங்க, பேச முடியாமல் ஃபோனை வச்சாங்க. அப்புறம் அவங்க ஒய்ஃப் வந்து பார்த்துட்டு அவங்க ரொம்ப அழுதுகிட்டு ஒரு மெசேஜ் அனுப்புனதெல்லாம் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணாங்க. பொதுவெளியில் ஒரு தம்பதி இதெல்லாம் செய்யலாம் அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னா என்னெல்லாம் இருக்கு? நிர்மாணமாக போகக்கூடாது, அவங்களுக்கு ஆசை இருக்கும். மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, மற்றவங்க எப்படி பார்ப்பாங்க அப்படின்றது தான். மற்றவங்க பண்ணும்போது பார்க்கும்போது உள்ளுக்குள்ளே நமக்கு வந்து ஏன் அவங்க நல்லா இருக்காங்களே ஃப்ரீயா அப்படின்னு தோணும். ஆனால் இவங்களுக்கு ஷைனஸ் இருக்கும். அப்படின்றத வச்சு ஒரு படம் ஹிட்டு கொடுத்து தான் போகணும்னு நினச்சேன். ஆனால் அது நான் போனதும் இன்னும் எனக்கு வந்து தப்பாக தான் பண்ண முடிஞ்சதே தவிர, அங்கே இன்னும் அதிகமான தவறுகள் தான் என்னால் பண்ண முடிஞ்சதே தவிர, அது சரி செஞ்சு ஒரு பெரிய ஹிட்டை கொடுத்துட்டு என்னால் வர முடியல. வணக்கம்ண்ணே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ரொம்ப மகிழ்ச்சி. ஏன் இந்த கேப்? எந்த கேப்பு? 8 வருஷம் கேப்பா இல்லை இந்த சோஷியல் எக்ஸ்பீரிமெண்ட் கேப்பா? ரெண்டையுமே தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறோம். அது போன படங்கள் சரியாக பண்ணல. 3 படங்கள் பண்ணியிருக்கோம், போட்டா போட்டி, தெனாலிராமன், எலின்ட்டு. அது சரியாக பண்ணியிருந்தால் இந்த கேப் தேவைப்பட்டிருக்காது. வடிவேலு சார் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டை வச்சுக்கிட்டு அந்த அளவுக்கு பண்ணல இல்லையா? ஸோ அதுக்கு காலம் வந்து தானாக உங்களுக்கு ஒரு கேப் கொடுக்கும். ஸோ அந்த கேப் தான் அந்த 8 வருஷம். இந்த கேப்புக்கு வரலாம், சோஷியல் எக்ஸ்பீரிமெண்ட் கேப்புக்கு வரலாம். பார்த்தீங்களா, பிடிச்சிருந்துச்சா? ரொம்ப நல்லா இருந்தது, புதுசாக இருந்தது, அதனால் பிடிச்சிருந்தது. இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு தெரியும். படத்துக்கு முன்னாடி ஆடியன்ஸை இந்த ஸ்பேஸுக்கு கொண்டு வரதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயம் ஒரு இமோஷ்னலாக ஒரு ட்ரைவ் பண்ணணும்னு தெரியும். ஸோ அதனால தான் கொடுக்க முடிஞ்சது. இன்றைக்கி ஒரு படத்துக்கு ரொம்ப முக்கியமாக என்ன இருக்குன்னா, ப்ரொமோஷன் இருக்குது. ஒரு படத்துடைய பட்ஜெட் கோட் பண்ணும்போதே ப்ரொமோஷனுக்குன்னு ஒரு தனி பட்ஜெட் கோட் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக மாறிடுச்சு. ஆனாலும் வந்து படக்குழு, ப்ரொடக்ஷன் பக்கம் இருந்தும் சரி, இயக்குநர்கள் பக்கம் இருந்தும் சரி, வித்தியாசமாக ஒரு ப்ரொமோஷன் பண்ணணுங்கிறதுக்காக எவ்வளோ செலவு பண்ணவும் தயாராக இருக்கிறாங்க. இந்த ஐடியா எப்படி தோணுச்சு உங்களுக்கு? இல்லை, நீங்கள் இப்போ நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ, ஒரு ப்ரொடியூசர்ஸாக ஒரு படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஒரு பட்ஜெட் தனியாக வைப்பாங்கல்ல. ஸோ நான் வந்து எப்பயுமே ஒரு படத்தை ஒரு ஐடியா நம்ம பண்ணும் போது அந்த படத்தை எப்படி ப்ரொமோட் பண்ணுன்றதும் நான் யோசிப்பேன். அந்த மார்க்கெட்டிங் வேல்யூலனா அந்த நான் படம் அந்த மாதிரி ஒரு கதைக்குள்ளே போகிறதுக்கு நான் யோசிப்பேன் கண்டிப்பாக. இப்போ ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு நம்ம பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், வடிவேல் சார் வச்சு ஒரு 2 படம் பண்ணோம், அதுக்கு வந்து ரொம்ப மெனக்கெடணும்னு அவசியம் இல்லை. அவருக்குன்னு ஒரு மினிமம் ஒரு ஆடியன்ஸ் வந்து இருப்பாங்க. அந்த படம் சரியாக இருந்துச்சுன்னா அது ஒரு ரீச் போயிடும். ஸோ இப்போ நம்ம பண்ணுற படம் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு ஒன்று பண்ண வேண்டியிருக்கு. ஒரு அட்டென்ஷன் க்ரியேட் பண்ணலன்னா அப்படி ஒரு படத்தை நோட்டீஸ் பண்ணாமே கூட விட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சைஸில் ஒரு படம் பண்ணும்போது அதுக்கான என்ன மார்க்கெட்டிங் வேல்யூ இருக்குது, அது என்ன பண்ண போகுது, படமாக ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகுது சொசைட்டியில், ஸோ இதெல்லாம் இருக்கணும். இதெல்லாம் இல்லாமல் ஒரு படம் பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு படம் பண்ணலான்னு ஒரு ஸ்பேஸில் ஒரு படம் பண்ணலான்ட்டு நான் ப்ரொடியூசர்ஸ்க்கு பிச் பண்ணும்போது இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று பண்ணலாம் அப்போவே சொன்னது. அதை சொல்லும்போது எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லி தான் கரெக்ட் பண்ணிருக்கீங்க. சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று பண்ணலாம், இல்லை கதெல்லாம் சொல்லியாச்சு, கதெல்லாம் ஓகே பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் தான் நம்ம சொல்லுவோம் கரெக்ட் பண்ணுறதுக்காக. ப்ரொடியூசர்ஸ் கரெக்ட் பண்ணுறதுக்காகலாம் ஐடியா இது இல்லை. பட் எனக்கு ஹானஸ்ட்டாக இந்த கதை இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸில் பண்ண பண்ணணுன்ட்டு எனக்கு தோணும் இல்லை, ஒரு கிரியேட்டராக இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்போது சும்மா ஒரு படமாக மட்டும் இருக்கக்கூடாது, அது ஒரு சோஷியல் இம்பேக்டாக மாறணும் அப்படின்றது தான் ஐடியா. அதுக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு பர்சனல் ஆசை. ஒரு கப்புள்ஸ்குள்ளே என்ன மாதிரி ஒரு இமோஷனில் கொண்டு வர முடியும், நம்ம படத்தில் வந்து நடிக்க வச்சிருவோம், ஆர்ஆர் வச்சிருவோம், அதெல்லாம் ஓகே. பட் நீங்கள் வந்து இங்கே போய் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்க முடியாது, நடிக்க அப்படின்னு சொல்ல முடியாது, வந்து நில்லுங்க கட்டிப்பிடிங்கலாம் சொல்ல முடியாது. அந்த பப்ளிக்கில் அவங்க ரேண்டமாக ஒரு கப்புள்கிட்ட தான் நம்ம கூப்பிட்டு வரோம், இப்போலாம் பண்ணல. ஸோ அவங்க வந்து அந்த அது இருக்குல்ல, அதுதான் என்னோடய ஹை. அங்கே வந்து அவங்க இயல்பாக அவங்க வெளிப்படுத்துகிறேன், அந்த இமோஷன் அங்கே கொண்டு வர முடிஞ்சது இல்லை, அதுதான் அது ஃபஸ்ட்டே பிளான் பண்ணது தான். இது வந்து ஒரு 3 நாளில் 11 லட்சம் பேரை தாண்டி பார்த்துருக்குறாங்கங்கிற போது அதுக்கு நிறைய கேள்விகள் வந்திருக்கும், விமர்சனங்கள் வந்திருக்கும், எதிர்ப்புகள் வந்திருக்கும், சில நேரங்களில் திட்ட கூட செஞ்சுருப்பாங்க, அதெல்லாம் பார்த்தீங்களா? மேஜராக 95% கூட சொல்லலாம், ரொம்ப பாசிட்டிவான கமெண்ட்ஸ் இருக்கும். 5% வந்து இது என்னது, இதெல்லாம் ஒரு இதாக 21 கேள்வியில் நீங்கள் எப்படி லவ்வை சொல்ல முடியும், அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதெல்லாம் நியாயமான விஷயந்தான். 21 கேள்வியிலலாம் ஒரு லவ்வெல்லாம் யாராலையும் அடைக்க முடியாது. சரிமா, அது வந்து அதுக்கு ஒரு கேள்வியே கிடையாது. ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு லவ் வந்து வேறு மாதிரியான ஈக்குவேஷன். அது
அதனால் அவங்களோட கருத்து அது அது ஒன்றும் சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு கமெண்ட்டு இப்போ ஏன் இப்படி இல்லாமல் கமெண்ட் போடுவீங்க அப்படின்னு தோண வச்சுதான். இது என்ன கேள்வி, இது கிஸ் பண்ணுறதை பற்றி கேட்குறீங்க, அதை பற்றி கேட்குறீங்க, இதை பற்றி கேட்குறீங்க, நான் எழுதியிருந்தாங்க. அது வந்து ஓகே, அது அவங்களோட பார்வை, அது நியாயமான விஷயம், அது வந்து அவங்களோட கருத்து. ஃபேஸ்புக்கில் தான் பார்த்தேன் அதை. அது கீழே ஒருத்தர் எழுதியிருந்தார், இந்த மாதிரி இவனுக்கு விட்டாக்கா வந்து போன தடவை எப்போ கடைசியாக செக்ஸ் வச்சுக்கிட்டீங்கன்னு கேட்பீங்க, கேட்பானுங்க போல இருக்குது அப்படின்னு எழுதியிருந்தார். அது வந்து தப்பு. மேலே எழுதியிருந்தவங்க அது கருத்து, இந்த கீழே எழுதுனது வந்து கருத்து கிடையாது, கொழுப்பது. ஸோ அதுதான் மீன்ஃபுல்லாக பேசுறது. நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லலாம், அந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் செக்ஸை பற்றி பேசக்கூடாதுன்றதே எனக்கு, அதுக்கு எனக்கு உடன்பாடு இல்லை. பப்ளிக்கில் வந்து செக்ஸை பற்றி பேசலாம், அதுக்கான நாலு அந்த செக்ஸ் எஜுகேஷனே இன்னும் நம்ம ஊரில் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அதை பற்றி பேசலாம், பட் அந்த மாதிரி பேசுறது தப்பாக தோணுச்சு. ஏன்னா இப்போ அந்த அதே கேள்வி என்னால் கேட்க முடியும். அந்த 21 க்வெஸ்டினோட 22வது கேள்வியாக வந்து நீங்கள் எப்போ கடைசியாக செக்ஸ் வச்சுக்கிட்டே கேட்க முடியும். ஆனால் அதை கேட்டால் தப்பாக தெரியாது, அந்த மாதிரி எனக்கு கேட்க தெரியும். ஸோ ஆனால் அதை வந்து கேட்க, அது சொல்ல தெரியாமல் ஒன்று விஷயம் இருக்குல்ல, அது அதுதான் வந்து மீனாக பேசுறதுன்றது, அது கரெக்டாக சொல்லணும். அந்த மாதிரி கமெண்ட்ஸ் பார்த்தேன். அதை தாண்டி நிறைய பேர் எனக்கு கால் பண்ணாங்க பாசிட்டிவாக. ஃபார் எக்ஸாம்பிள், சிவகங்கையிலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணார், எனக்கு யாரெல்லாம் தெரியல, அவருக்கு 61 வயசு. ஃபோன் பண்ணி ஃபோனில் வந்து ரொம்ப இமோஷனலாக பேசுகிறாரு. அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளெல்லாம் ஃபோன் பண்ணி ரொம்ப இமோஷனலாக பேசினாங்க. ரெண்டு பேர்லாம் அழுதாங்க, ஃபோன்லேயே அழுதுகிட்டே இருந்தாங்க, பேச முடியாமல் ஃபோனை வச்சாங்க. அப்புறம் அவங்க ஒய்ஃப் வந்து பார்த்துட்டு அவங்க ரொம்ப அழுதுட்டு ஒரு மெசேஜ் அனுப்பினதெல்லாம் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணாங்க. டெஃபினட்டாக இதை பார்க்குறவங்களுக்கு ஏதோ ஒரு இமோஷனல் கனெக்ஷன் இருக்கும், ஒரு இமோஷனல் ட்ரைவ் இருக்கும். அவங்க பார்ட்னரை மிஸ் பண்ணுவாங்க, இல்லை பார்ட்னர் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இன்னொரு விஷயமும் நடந்துச்சு, சில பேர் வந்து எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ஒரு சேர் கூட நாங்கள் நகர்ந்துருக்க மாட்டோம், இதை பார்க்கும்போது நாங்கள் எவ்வளோ பெட்டராக வாழ்கிறோம்னு எங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு ஏதோ ஒரு வகையில் இமோஷ்னலாக அவங்களை கனெக்ட் பண்ணுச்சுல்ல. இந்த படம் அல்லது இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து இன்றைக்கி 2023 இருக்கிற இந்த ட்ரெண்டி கப்புள்ஸ், இல்லைன்னா ஒரு அவசர காலத்தில் ஒரு மிஷினரி லைஃப்பில் வாழ்கிற கப்புள்ஸுக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்போ சமீபமாக குட் நைட்னு ஒரு படம் வந்தது, டாடான்னு ஒரு படம் வந்தது. இந்த படத்தில் வந்து வெறுமனே ரிலேஷன்ஷிப் தான் கான்செப்ட், அதை தாண்டி வெளியிலாம் அவங்க எங்கேயுமே போகல. ரெண்டுமே எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. இப்போ இருக்கப்பட்டிருக்கு முன்னாடி இருக்கிற சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட்டும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கப்புள்ஸை எமோட் பண்ணுற ஒரு படமாக இருக்குது. இது இன்றைக்கி இருக்கிற கப்புள்ஸுக்காக எழுதப்பட்டதா அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா நாம் இன்றைக்கி தான் இருக்கோம், இன்றைக்கி இருக்கிற கப்புள்ஸ். இன்றைக்கி வந்து உதாரணத்துக்கு ஃபோன் பார்க்குறோன்றிருக்குல்ல, நமக்கே அது உண்டு. அது நம்ம கான்ஷியஸாக யாரும் இங்கே வாழ்கிறதில்ல. கொஞ்சம் கான்ஷியஸாக வாழ்ந்தோம்னா நம்ம பண்ணுறது நமக்கே தெரியும். இப்போ வந்து ஃபோனை பார்த்துக்கிட்டே பதில் சொல்லுவாங்களா, இல்லை ஃபோனை ஓரமாக வச்சுட்டு உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்களான்னு இருக்குல்ல, இது இந்த காலத்தில் தான் இருக்க முடியும். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய இன்டர்நெட்டே இருந்திருக்காது, அப்போ இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும். இந்த காலத்துக்கான இது தான். ப்ளஸ் நீங்கள் எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இதை வந்து நான் அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து ஒரு சவுத்தில், ரொம்ப டீப் சவுத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு கப்புள்ஸ், ஒரு 10 பேர் நான் கூப்பிட்டு வரேன் வச்சுக்கோங்களேன், அந்த க்வெஸ்சனே வேறு மாதிரி இருக்கும். ஆமாம், அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு மலிவு வாங்கி கொடுத்தாவே சந்தோஷமாயிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு நான் இது மாதிரி இதை கேட்க முடியாது. ஸோ இது வந்து பெரும்பான்மையாக இந்த மாதிரி சிட்டி, கொஞ்சம் மெட்ரோபால் சிட்டியில் வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன். ஆமாம், எனக்கு வந்து நான் ஒரு 100 க்வெஸ்சன் எழுதி வச்சிருக்கேன். இன்ஃபேக்ட் அந்த யூடியூப் சேனல் யூடியூப்பில் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லேயும் இருக்கும் அந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாமே. நான் எல்லா க்வெஸ்சன்ஸையும் வந்து அதில் போட்டிருக்கேன், எக்ஸ்டெண்டட் க்வெஸ்டின்ஸ்னு சொல்லிட்டு. அதில் எல்லா 100 க்வெஸ்டினுமே எல்லாருக்கும் அப்ளை ஆகணும்னு அவசியமே இல்லை, ஆகும் ஆகாது. ஏன்னா நீங்கள் 1000 க்வெஸ்டின் கூட எழுதலாம். லவ்வை வந்து ஒரு ஃபார்மெட்டுக்குள்ளே கொண்டே வர முடியாது. ஒரு இடத்துல லாஸ்ட்டில் வந்து உங்கள் ஒய்ஃப் இப்போயாவது சொல்லுங்கள் அப்படிம்பாரு, சொல்லும்போது அவர் ஷை ஆவார். நீ எவ்வளோ எனக்கு முக்கியங்கிறத வாயை திறந்து சொல்லணும்னு ஒன்று இருக்குல்ல, அப்படி இல்லைன்னா நீங்கள் தள்ளி உட்காருங்க அப்படின்னு அது சொல்ல வேண்டியது இருக்கா? அடிக்கடி ஒரு ஹஸ்பண்ட் வந்து தன்னை அந்த ரிலேஷன்ஷிப் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ங்கிறத சொல்லிகிட்டே இருக்கு, இல்லை ஒய்ஃப் வந்து ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது இருக்கா? சரி, அது ஒரு ஒரு இண்டிபெண்டோட உங்களோட பார்ட்னர் எவ்வளோ இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான். ரொம்ப செக்யூர்டாக ஃபீல் எல்லாருமே வந்து ரொம்ப தைரியசாலிங்களா சொல்ல முடியாது இல்லை, உங்கள் பார்ட்னரோட பொறுத்து தான் அது. அட்லீஸ்ட் ஒரு தடவை கண்டிப்பாக சொல்லியிருக்கணும். சில பேர் ரொம்ப இன்செக்யூர்டாக இருந்தாங்கன்னா அது ஒன்றுமே பண்ண முடியாது, அவங்க பை நேச்சர் அது அப்படி இருக்கும். அது நீங்கள் அதை வந்து ஏன் இன்செக்யூர்டாக இருக்கிறீங்கன்னு க்வெஸ்சன் பண்ண முடியாது. அவங்க அப்படி தான் தெரிஞ்சுக்கிட்டா ஆஸ் அ பார்ட்னர் நம்ம வந்து அதை அஷூரன்ஸ் கொடுத்துட்டே தான் இருந்தாகணும், அது ஆப்ஷனே கிடையாது. கிஸுக்கு நடுவில் சிரிக்கிறதுங்கிறது அது என்ன கான்செப்ட்னு ரிலேஷன்ஷிப்பில் எல்லாரும் இருக்கிற எல்லாருக்குமே நிறைய பேருக்கு தெரியும். அந்த யூடியூப்பில் பார்க்குறவங்க எல்லாருக்கும் அது புரிஞ்சிருக்கும், அங்கே வந்தவங்களுக்கும் புரிஞ்சிருக்கும். வந்தவங்க கிட்ட நான் அந்த மாதிரி கேள்வி கேட்டு அவங்க வந்து முகம் சொல்லிச்சிருந்தாங்கன்னா எனக்கு அவங்க எல்லாரும் அதை சிரிச்சாங்க, அவங்க சிரிச்சிட்டு தான் இருந்தாங்க, அதை என்ஜாய் பண்ணாங்க எல்லாரும் அந்த க்வெஸ்சனை. பொதுவெளியில் ஒரு தம்பதி என்னெல்லாம் செய்யலாம், என்ன செய்யலாம், கை போட்டுக்கலாம், தோளில் சாஞ்சிக்கலாம், இப்போ சில பேர் பொது வெளியில் முத்தம் கொடுக்குறதும் கூட உண்டு. அப்படி இதெல்லாம் செய்யலாம், அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னா என்னெல்லாம் இருக்குது? இதெல்லாம் இல்லை, நிர்வாணமாக போகக்கூடாது, பிறரை தொந்தரவு செய்யக்கூடாது, பிறரை தொந்தரவு செய்யக்கூடாது, செக்ஷுவலாக ரொம்ப இது பண்ணக்கூடாது, ப்ளஸ் பப்ளிக்காக எந்த இடத்துல எவ்வளோ பண்ணணுன்னு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் பிடிஏன்றது ரொம்ப முக்கியம், அது ஒரு ஒருத்தரோட கம்ஃபர்ட் லெவல் தான். பட் எனக்கு அது தப்பாலாம்
தெரியாது, உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிறது தான். இப்போ நான் சில ஃபாரினில் வந்து ரொம்ப இயல்பாக கட்டி பிடிச்சிக்கிறாங்க, அது அங்கே கரெக்டாக இருக்குது இங்கே தப்பாக இருக்குது அப்படிலாம் இல்லை. நமக்கு நிறைய பேருக்கு நானே வந்து பார்த்துருக்கேன், அவங்களுக்கு ஆசை இருக்கும் மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, மற்றவங்க எப்படி பார்ப்பாங்க அப்படின்றது தான். மற்றவங்க பண்ணும்போது பார்க்கும்போது உள்ளுக்குள்ளே நமக்கு வந்து ஏன் அவங்க நல்லா இருக்காங்களே ஃப்ரீயாக அப்படின்னு தோணும். ஆனால் இவங்களுக்கு ஷைனஸ் இருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்லோவாக ஒரு ஒரு காலத்துக்கு அது மாறினே இருக்கும். சில பேர் இவால்வ் ஆவாங்க, சில பேர் அங்கேயே நின்றுவாங்க. ஒரு பிடியை வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு கம்ஃபர்ட் தான் அது ஒரு பார்ட்னருக்கு. இப்போ நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து இந்த ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி விளையாடிட்டு இருந்தது. இது இந்த க்வெஸ்சன் நான் கேட்கும்போது ரெண்டு பேருமே மூவ் ஆனாங்க. அவங்க கேட்டாங்க, இல்லை என் ஒய்ஃப்க்கு வந்து அது பிடிக்காது. அவங்க சொன்னாங்க, இல்லை இல்லை என் ஹஸ்பண்டுக்கு அது பிடிக்காதுன்னு சொல்லிட்டு. அப்போ ரெண்டு பேருக்குமே அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ரெண்டு பேருக்குமே ஆசை இருக்குது. கை நடந்து போகும்போது கையை பிடிச்சிக்கணும், இல்லை கட்டி பிடிச்சிக்கணும், ஒன்றா உட்காந்துக்கிட்டு இருக்கணும், சாஞ்சிக்கணும்லாம். இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, ஏதோ ஒரு நேரத்தில் இல்லை பண்ணுறது இல்லை, ஏதோ ஒரு நேரத்தில் ஏதோ ஒரு இதில் தள்ளி உட்காருன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அவங்க மென்டலி என்ன செட் ஆகிடுறாங்கன்னா, இல்லை இல்லை இவருக்கு வந்து எப்பயுமே இப்படி தானே அவங்க நினச்சிப்பாங்க, இல்லை இவர் வந்து இவங்க எப்பயுமே இப்படி தானே இவங்க நினச்சிப்பாங்க. ஆனால் எல்லாருக்குமே அந்த ஒரு கம்ஃபர்ட் வந்து இருக்குது. இந்த தேதிகள் நினைவில் வச்சுக்கிறது, இது காலம் தொட்டு சங்க காலத்துலேருந்து ஆண்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை, ரொம்ப கஷ்டம். அது முத முதல்ல சந்தித்த தேதி, அல்லது முத முதல்ல காதலை சொன்ன தேதி, அல்லது பிறந்த நாள், இல்லை திருமண நாள், இதெல்லாமே கூட ஆண்கள் ஏதோ ஒரு கட்டத்தில் மறக்கிறாங்கங்கிறது தொடர்ந்து இருக்குது. பெண்கள் அதை சரியாக ஞாபகம் வச்சுப்பாங்க. இந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, இது ஆண்கள் எப்போவும் தோத்துட்டே இருக்கிறாங்க, பெண்கள் எப்போதும் இதை வந்து சொல்லி ரொம்ப ஷார்ப்பாக பிடிச்சிக்கிறாங்க, இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? ரொம்ப உளவியான க்வெஸ்சன் இது. பட் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது, ஏன்னா அது வந்து பெண்களுக்கு, பெண்கள் ஏன் ஞாபகம் வச்சுக்கிறாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் பெண்கள் எதெல்லாம் பண்ணுறாங்களோ, அவங்க ஏன் பண்ணுறாங்கன்னா அது உங்ககிட்ட எதிர்பார்க்கறதுனால தான். அவங்க என்ன அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்களோ அது எல்லாத்தையும் உங்ககிட்ட அப்படியே எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதுதான், அதனால் அவங்களோட எதிர்பார்ப்பை எல்லாத்தையும் பூர்த்தி பண்ண முடியாது. கொஞ்சம் நீங்கள் வந்து அதை கொடுக்க ட்ரை பண்ணலாம், உங்கள் தேதியை ஞாபகம் வச்சுக்கிறதுலாம் கொஞ்சம். இப்போ வந்து உங்கள் பார்ட்னரோட அப்பா அம்மா வெட்டிங் டே ஞாபகம் வச்சுக்கணும் அவசியம் இல்லை, உங்கள் வெட்டிங் டே ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த அளவுக்காவது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இல்லைனா அது நீங்கள் வந்து அதுக்கு ஒரு வேல்யூவே கொடுக்காத மாதிரி ஆகிடுதுல, அது அது தப்பு தான். அது தேதிகள் கண்டிப்பாக ஞாபகம் கொஞ்சம் வச்சுக்கணும். கண்டிப்பாக இந்த படத்துக்காக நீங்கள் நிறைய ஆய்வு பண்ணியிருப்பீங்க, ஒரு ஏன்னா நீங்கள் உளவியல் ரீதியாகவும் இதில் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணியிருப்பீங்க. இந்த ஒரு கேள்வி எனக்கு இருக்கிற, காதலுக்கு முன்னாடி இருக்கிற ஆண்கள் காதலுக்கு பின்னாடி ஒரு அசால்ட்டான மனநிலைக்கும், காதலுக்கு முன்னாடி இருக்கிறத விட பெண்கள் வந்து காதலுக்கு அப்புறம் திருமணத்துக்கு அப்புறம் ஒரு ஒரு இன்செக்யூரிட்டியான ஃபீலுக்குள்ளேயே வந்துடுறாங்களா? ரெண்டு பேருமே இருக்குது, ஆண்கள் பெண்கள்னு இல்லை. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்குது, கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு விஷயந்தான். இன்றைக்கி வந்து கல்யாணம் பண்ணணுன்ற ஒரு ஒரு கம்பல்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, மேரேஜ் சொசைட்டியில் எல்லாருமே கல்யாணம் ஆகிடணும். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கல்யாணம் ஆகலைனா அவங்க ஏதோ தப்பு. ஸோ ஃபஸ்ட்டு அதை எப்படியாவது ஆயிடணும். அந்த ரியாலிட்டி ஃபேஸ் பண்ணும்போது ரெண்டு பேருக்குமே பிரச்சனை தான். அதுதான் இங்கே கல்யாணம் ஏன் பண்ணணுன்னே தெரியல, தெரிய மாட்டேங்குது நிறைய பேருக்குல. ஸோ கல்யாணம் ஃபஸ்ட்டு ஏன் பண்ணணும் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணாங்கன்னா அதை ஒழுங்காக கொண்டு போவாங்க. எல்லாரும் கல்யாணம் பண்ணுறாங்க, நானும் கல்யாணம் பண்ணோம், வீட்டில் கல்யாணம் பண்ண சொல்கிறாங்கன்ட்டு கல்யாணம் பண்ணோம்னா அது வந்து எங்கே போய் சேரும்னு சொல்ல முடியாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் எதுக்கு, எனக்கு தெரிஞ்சு கல்யாணம் நிறைய பேருக்கு தேவையில்லன்னு தான் நான் சொல்லுவேன். கல்யாணம் வந்து பண்ணணும்னா அது ஏன் பண்ணணும் தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கிட்டு தான் பண்ணணும். அது தெரியாமல் பண்ணிட்டு தான் பிரச்சனை. நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு வேலையை, இது என்னென்னு தெரியாமல் ஒரு வேலையில் போய் உட்கார முடியுதுல்ல. கொஞ்சம் ஓரளவுக்கு ரெண்டு பேரும் ஒன்றா வாழ்கிறதுக்கு என்னென்னு தெரியணும். சில விஷயங்கள் பை நேச்சர் உங்கள் நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து முத்தம் கொடுக்கணுன்றதோ ஒரு செக்ஷுவல் இதோ வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்கணும் அவசியம் இல்லை, நம்ம ஜீனில் இருக்குது. பட் நீங்கள் வந்து எப்படி பழகணும், எப்படி பேசணும், இந்த காலத்துக்கு ஒரு ஒரு காலத்துக்கும் அது மாறும். நீங்கள் வந்து கிஸ் பண்ணுறது ஒரு ஒரு காலத்துக்கு மாறாது, ஒரு 1000 வருஷத்துக்கு கிஸ் பண்ணுறது ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஒருத்தவங்களை எப்படி ட்ரீட் பண்ணணும், எப்படி பேசணுன்றதுக்கு காலத்துக்கும் மாறிட்டு தான் இருக்குது. முன்னாடி ஒரு மாதிரி இருக்காங்க, இப்போ ஒரு மாதிரி இருக்காங்க. அதனால் இந்த காலத்துக்கு வந்து கொஞ்சம் நீங்கள் உங்களுக்கு தயார் பண்ணிக்கிறது நல்லது தான். ஒரு அலுவலகத்தில் வந்து எப்படி நீங்கள் வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிட்டே இருப்பீங்களோ, அப்போ அலுவலகத்தோடு ரொம்ப முக்கியம் வந்து அக வாழ்க்கைங்கிறப்போ அது தேவை. அப்போது கல்யாணத்துக்கு அப்புறமும் அந்த 61 வயசு தாத்தா மாதிரியும் நம்ம வந்து தொடர்ந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஸ்ட்ராங்காக பில்டு பண்ணுறதுக்காக உழைச்சிட்டே இருக்க வேண்டியது இருக்கா, அதில் உழைச்சிட்டே இருக்க வேண்டியது தினமும் நீங்கள் உழைச்சி தான். இல்லைன்னா அது எப்படி நீங்கள் லீவ்லாம் போட முடியாது ரிலேஷன்ஷிப். நோ சண்டேஸ், நோ ஹாலிடேஸ். ரிலேஷன்ஷிப்க்கு நீங்கள் டெய்லி ஒர்க் பண்ணணும். இல்லைன்னா டெய்லி ஒர்க் பண்ணோன்னா நான் சொல்கிறது டெய்லி எழுதி வச்ச மாதிரி, ஓகே காலை எழுந்தாச்சு நான் குட் மார்னிங் சொன்னேன், போனேன் வந்தேன் கட்டி பிடிச்சேன், அதுக்கப்புறம் வந்து எப்படி சாப்பிட்டியான்னு கேட்டேன். அது இல்லை, டெய்லி உங்களுக்காக ஒரு பார்ட்னர் இருக்காங்கன்ற நினப்பு உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கணும், அந்த ஃபீலிங்கை அவங்களுக்கும் கொடுக்கணும். உங்கள் பார்ட்னருக்கு, இப்போ என் பார்ட்னருக்கு வந்து நான் எனக்காக ஒரு இருக்கா அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் அந்த
அது என்னமோ ஒரு எதுக்கு இருக்கிறோன்னே தெரியாத மாதிரி இருந்தாங்கனாக்கா அது ரொம்ப ரிலேஷன்ஷிப்க்கு வராது. இன்றைக்கி வந்து விவாகரத்துடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்குது. அது அது வந்து காதல் திருமணமாக இருந்தாலும் சரி, வீட்டில் பார்த்து பண்ணி வச்சாலும், இளம் தம்பதிகள் திருமணமான 6 மாதத்தில் 1 வருஷத்தில் வந்து டிவோர்ஸ் ஆகுறாங்க, இது மாதிரியான சிக்கல்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். நன்னுண்ணியம் வீட்டுக்குள்ளே நான் வரும்போது இந்த கடைசி 30 நாளில் எத்தனை நாளைக்கு ஒரு முறை ஊட்டி விட்டீங்க அதெல்லாம் கேட்குறோம்ல, அப்போ அதெல்லாம் தேவை அடிப்படை தேவைகளாகவே மாறிடுதா? நீங்கள் என்னென்னா அந்த ஹனிமூன் பீரியட்னு வந்து சொல்கிறோம்ல, அங்கே ஏன் அவ்வளோ ஹையாக இருக்குது, அதுக்கப்புறம் ஏன் டிராஸ்டிக்காக குறையுது? சில விஷயம் அது ஓகே, அது நியாயமாக குறைஞ்சி தான் ஆகணும். அதுதான், அது லோ போயிட்டு திரும்ப ஹை வரும். ஒரு லோ போனால் தான் திரும்ப அந்த ஹையை நம்ம என்ஜாய் பண்ண முடியும். இது இது வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் ஊட்டி விட்டிங்களா, ஊட்டி உள்ளனா லவ் கிடையாதுனாக்கா, அப்படி ஒரு ஸ்கேலே கிடையாது. சரி, இந்த க்வெஸ்சன், இந்த 21 questions வந்து நீங்கள் இது லவ் மீட்டர் கிடையாது. அது நான் கேட்டதுனால வந்து அது இதை பண்ணலன்னா நீங்கள் வந்து ஃபெயிலு, நீங்கள் லவ்வே பண்ணல, அது கிடையவே கிடையாது. அப்படி இதெல்லாம் சில ட்ரெய்ட்ஸ், இதெல்லாம் வந்து சில விஷயங்கள், இதெல்லாம் ட்ரெய்ட்ஸ், சின்ன சின்ன விஷயங்கள் நடந்திருக்கும். அந்த கேள்விக்கு வந்து நிறைய பேர் மூவ் பண்ணல, அதில் ஒருத்தர் 2 பேர் தான் மூவ் பண்ணியிருந்தாங்க. அந்த கேள்விக்கு நிறைய பேர் மூவ் பண்ணல, ஏன்னா ஊட்டி விட்டுருக்காங்க. சரி, எனக்குமே அந்த க்வெஸ்சன்ஸ் நான் வந்து எழுதும் போது இது எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு எவ்வளோ க்யூரியஸாக இருந்திருக்கும். அப்போ நான் அதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. நிறைய விஷயங்கள்லாம் இந்த ஒரு சின்ன 8 நிமிஷம் சோசியல் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நிறைய பேரை சிரிக்க வச்சுருக்கு, அழுக வச்சுருக்கு, அவங்களுக்குள்ள நிறைய மாற்றங்களை உண்டு பண்ணியிருக்குங்கிறப்போ, இருகப்பற்று ஒரு முழுநீள திரைப்படம் என்ன செய்ய போகுது? இன்னும் டீப்பாக பேசும். நீங்கள் வந்து சில விஷயங்களில் சொல்லி புரிய வைக்க முடியாது, ஆனால் என்னால் அந்த படத்தோட மீடியமில் புரிய வைக்க முடியும்னு தோணுச்சு. அதெல்லாம் நாங்கள் சொல்ல போகிறோம். இருகப்பற்று சோசியல் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன பண்ணிச்சோ அதை மாதிரி ஒரு 10 மடங்கு ஒன்று பண்ணோம். அது 3 தம்பதிகளை தேர்ந்தெடுத்திருக்கீங்க. ஒருவேளை ஓரளவு பொருந்துகிற 3 வகையான கப்புள்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஐடியாலஜியில் எடுக்கப்பட்டதா? இல்லை, எனக்கு தெரிஞ்ச அந்த 3 கப்புள்ஸும் ஒரே கப்புள் தான். ஸோ ஒரு கப்புளுக்கு 3 காலகட்டத்தில் நடக்கிற பிரச்சனைகளாக இருக்கலாம். ஸோ நான் அதை எல்லாத்தையும் காட்ட முடியாது இல்லை. ஸோ அதனால் நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கதையாக பார்க்கும்போது அந்த 3 கப்புள்ஸுமே எனக்கு ஒரே கப்புள் தான். ஸோ ஒரு காலகட்டத்தில் இவங்க இப்படி இருப்பாங்க, ஒரு காலகட்டத்தில் அப்படி இருப்பாங்க. கல்யாணம் ஆனப்போ அடுத்த ஒரு 5 வருஷத்தில் அடுத்த ஒரு 10 வருஷம் அப்படி பிரிச்சிருக்கீங்க. அந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்லை, அதே கப்பல் தான் வேறு ஒரு சூழ்நிலையில் ஒரு மாதிரி இருப்பாங்க இல்லையா. ஸோ அதை வந்து நான் ஒரு இந்த ஃபேஸை ஒரு கப்பல் கொடுத்தா, இந்த ஃபேஸை ஒரு கப்பல் கொடுத்தா, அந்த மாதிரி பண்ணிட்டேன். இது இன்னும் நம்ம நிறைய கொடுத்துட்டே இருக்கலாம். அவ்வளோ இருக்குது. உங்கள் ஹாபி உங்கள் பார்ட்னர் சப்போர்ட் பண்ணுறாங்களா, இல்லை உங்கள் ஹாபியை வந்து நீங்கள் ரொம்ப எப்படி கேட்டீங்க, உங்கள் ஹாபி வந்து எதுக்கும் உதவாதுன்னு உங்கள் பார்ட்னர் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு? ஒருத்தோட ப்ரொஃபஷனுக்கு பார்ட்னர் உதவுறதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஒருத்தோட பேஷனுக்கு, ஏன்னா ஒரு குடும்பம்னு ஆகும்போது அங்கே ஃபினான்ஷியல்னு ஒன்று இருக்குது, டைம்னு ஒன்று இருக்குது, இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தனி மனிதனுடைய ஒரு பேஷனுக்கு பார்ட்னர் சப்போர்ட்டாக இருக்க வேண்டியது எவ்வளோ முக்கியம் நினைக்கிறீங்க? நீங்கள் சப்போர்ட்லாம் பண்ண தேவையில்ல, தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் போதும். சரி, அது வந்து ஒரு இண்டிபெண்டோட வேலை. சரி, எனக்கு ரொம்ப ஆழமாக ஒரு கருத்து உண்டு. ஒரு இண்டிவிஜுவலோட லைஃப்பில் நீங்கள் போகும்போது உங்கள் பார்ட்னர், நீங்கள் வரதுக்கு முன்னாடி இண்டிவிஜுவல் தானே, அவங்களுக்கு என்ன பிடிச்சதோ அதை தானே பண்ணுவாங்க, அவங்களுக்கு என்ன பிடிச்சதோ அதனால் ட்ரெஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு என்ன பிடிச்சதோ அதான் பண்ணுவாங்க, இல்லை அப்படி தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு இண்டிவிஜுவலாக இன்னொருத்தவங்களோட வாழ்க்கையில் போகும்போது அதை பியூட்டிஃபை பண்ண வேணால் போங்க. அங்கே போய் அவங்க ஏற்கனவே பண்ணிகிட்டு இருந்ததை ஸ்டாப் பண்ணுறது இருக்குல்ல, அது வந்து தப்பு. அது வந்து அவங்க ஒரு பேஷனேட்டாக ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா அதை போய் குறை சொல்கிறது. நீங்கள் வந்து உள்ளே ஒரு பார்ட்னர்ஷிப்பில் போனதுக்கப்புறமா இதை இது ஏன் பண்ணுற, அதை ஏன் பண்ணுற, ஃபினான்ஷியல் வந்து இது இருக்குது, உன்னோடய ஹாபிஸ் வந்து யாருக்கு தேவை? நான் நிறைய பேர் இப்போ நம்ம பார்க்குறோம், உங்களுக்கு ஒரு ஹாபி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நேரத்தில் வந்து வேறு ஏதாவது ஒன்று பண்ணலாம்ல, சம்பாதிக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க. இது எந்த இது எதாவது உதவ போதா அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. அது தேவையில்லாத விஷயம் நமக்கு. அதெல்லாம் அது ஒரு இண்டிபெண்ட்டாக அவங்களுக்கு தெரியும் அது ஏன் சந்தோஷம் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ரொம்ப ஒரு பார்ட்னருக்குள்ள நம்ம போகக்கூடாது. ஒரு பார்ட்னர் வந்து தன்னோட பார்ட்னரை இருக பிடிக்க வேண்டியது இருக்குது, அதே நேரம் விட வேண்டிய நேரத்தில் விட வேண்டியது. நான் இருகப்பற்று அப்படின்னு சொல்கிறேன், இருக பிடிச்சிக்கோன்னா அது வந்து ரொம்ப இறுக்கி பிடிக்கிறது விஷயம் இல்லை, காப்பாத்தி நினைக்கிற மாதிரி தான் அது. நீங்கள் வந்து லெட் கோ அப்படின்றதே என்னை பொறுத்தவரைக்கும் இருக்கப்பற்று தான். அவங்களா இருக்க விடுறதே இருக்கப்பற்று. ஒரு படம் வந்ததுக்கப்புறம் அது எப்போ ஜெயிக்குதுன்னா, நம்ம இவ்வளோ ப்ரொமோஷன் ஒர்க் பண்ணாலும், எவ்வளோ பேனர்ஸ் வச்சாலும், எவ்வளோ பெரிய ஆடியோ லான்ச் வச்சாலும், இந்த மவுத் டாக், மக்கள் வாய் வழியாக என்ன செய்தி சொல்கிறாங்களோ அதுதான் அந்த படத்தை வந்து வெற்றி படமாக இல்லையாங்கிறத நிரூபிக்குது. ஒரு படம் வர்றதுக்கு முன்னாடியே அந்த படம் பற்றி பேச வைக்கிறவங்க சாதுரியம் இன்றைக்கி இருக்கிற இளம் இயக்குநர்கள்ட்ட இருக்கிற அந்த ஒரு புத்திசாலித்தனத்தை பெருசாக காட்டுது. ஆனாலும் உங்களுக்கு இது வந்து புதுப்படம் கிடையாது, நீங்கள் வந்து ஒரு புதுமுகமும் கிடையாது. இதுக்கு முன்னாடி ஒரு 3 படைப்புகள், 3 அதில் முதல் படைப்பு வந்ததுக்கப்புறம் பெரிய அளவில் எல்லாராலையும் வியக்க வச்ச படம், அது எல்லாருமே ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். அதுக்கு அடுத்தடுத்த 2 படங்களும் பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. அதுக்கு நீங்கள் சூஸ் பண்ண காஸ்டிங் அப்படி, ஆனாலும் ஒரு 8 வருஷம் கேப் வருது. நீங்களே சொல்லுங்க, எப்படி பேசப்பட்டுச்சு? செகண்ட் படம், தேர்ட் படம்,
வடிவேல் சார் பண்றாரு. வடிவேல் சார் மறுபடியும் வித்தியாசமா பண்றாரு. சொல்றது வந்து படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பெரிய லெவலில் பேசப்பட்டு. ஆமா, படம் ஆரம்பிக்கிறதுக்கு போது, படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பெரிய லெவலில் பேசப்பட்டுச்சு. இப்போ நீங்க ஒன்று சொல்றீங்களே, ஏன்னா நான் போட்டா போட்டி நம்ம எல்லாரும் சொல்ற விமர்சனங்களை பார்க்கும்போது ஒரு ஒரு தெளிவான இயக்குனர், இவருக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு தெரியும். ஒரு ஒரு ப்ரொடக்ஷனோட காஸ்ட்டை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது, என்ன மாதிரி மக்கள்கிட்ட கொண்டு போகணுங்கிறதெல்லாம் தெரிவிக்கும். ஆனால் நீங்கள் சொல்லி வடிவேல் சார் எனக்கு கிடைக்கும் போது நான் அதை சரியாக பயன்படுத்திக்கல, அதனால ஒரு 8 வருஷம் கேப் அப்படின்னு. அது எங்கே மிஸ் ஆகுது? ஒரு டேரக்டராக, அது ஒரு வளர்ற ஒரு ஒரு துணை இயக்குனர் வந்து எங்கே கவனமாக இருக்க வேண்டியது? ஒரு படம் பண்ணி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கிடைக்கும், ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் நம்ம கையில் கிடைச்சாலும் அது வந்து நழுவிடாமல் இருக்கிறதுக்கு எங்கே கவனமாக இருக்கணும்? ஐ திங்க் அது வந்து ஒரு ஒரு கன்விக்ஷன் லெவல் தேவைப்படுது. உங்களுக்கு என்ன நீங்கள் பண்ணணுமோ அதை பண்ணணும், பண்ண முடியலனா பண்ணக்கூடாது. சரி ஓகே, இப்படி பண்ணலாம், அது வருதா பார்ப்போம், அப்படி வருதா பார்ப்போம், சமரசங்கள் இருக்கக்கூடாது. ஆமாம், நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ, ப்ளஸ் வந்து ஒரு ஒருத்தருக்காக ஒரு அவருக்கு என்ன வரும் அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்காக இன்னொருத்தவங்களுக்காக ஒரு படம் பண்ணுறது இருக்குல்ல. ஸோ அந்த படங்கள் வந்து நான் இப்போ வடிவேல் அண்ணன் இருக்காருன்னா அவருக்காக ஒரு படம் பண்ணுறோம். இது எனக்காக நான் பண்ணுறேன்னு பார்த்தா ரொம்ப குறைவு தான். அதில் இப்போ எனக்கான படம் தான் இப்போ நான் இருக்கப்பட்டு தான் சொல்ல, இதுதான் என் படம்னு நான் சொல்ல முடியும். போட்டா போட்டி வந்து ஒரு அமைச்சர் யுவராஜ் படமாக சொல்ல முடியும். அது எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடான படம் தான், ரொம்ப நல்லாயிருக்கும், ஹியூமராக இருக்கும். ஸ்டில் அந்த டைமில் இருக்கிற யுவராஜ் வேறு, இப்போ இருக்கிற யுவராஜ் வேறு. ஆனால் அந்த படத்தை நான் என்ஜாய் பண்ணி தான் பண்ணேன். அது நான் பண்ணுறது தான் பண்ணுறோம். அகெயின் அது வந்து சடகம்பன் ரமேஷோட ஒரு லைன், அது அவர் வந்து இந்த மாதிரி ஒரு எனக்கு அவருக்கு ஒரு நட்பு உண்டு, அவர் வந்து இந்த மாதிரி ஒரு லைன் இருக்குடா பண்ணுறியான்னு கேட்டார். அப்போ வந்து நான் நம்மளாம் ரொம்ப நைவு, ஓகே எதாக இருந்தாலும் சரி பண்ணலாம், நோ சொல்ல தெரியாது. ஸோ அந்த மாதிரி வந்து வடிவேல் சாரோட ஒரு படம் பண்ணும்போது நம்ம அவருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒன்று பண்ணுறோம். அங்கே வந்து நான் எனக்கு நான் ஒரு கதை பண்ணியிருக்கேன், எனக்கு அப்படின்றது இல்லாமல் இருக்கும்ல. இவருக்கு என்ன பண்ணலாம், அவருக்கு என்ன பண்ணலாம், அந்த மாதிரி ஒன்று போகும்போது இல்லை. அது நம்ம வந்து அவர் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருவோம், அவர் என்னைய மேலே நம்பிக்கை வச்சுருப்பார். அது கடைசியில் பார்த்தா ரெண்டு பேருமே ரெண்டு பேரும் ஏமாத்திருந்துருப்போம். கரெக்டாக அந்த மாதிரி தான். ஒன்று நான் மட்டும் தான், இது நான் ஒரு பக்கம் போகிறேன், என் கூட வாங்க எல்லோரும் வந்துடணும், இல்லை அவர் கூட எல்லோரும் போயிடணும். அங்கே வந்து அவர் என் கூட வரதான் நினச்சிட்ருப்பார், நான் அவர் கூட போகிறதான் நினச்சிட்டுருப்பேன், அது ஒரு பக்கம் போய் நிற்கும். ஸோ அது மாதிரி தான். அது மாதிரி இல்லாமல் ஒரு கன்விக்ஷனாக ஒரு டிரெக்டருக்கு இது தான் பண்ணணும், இப்படி தான் பண்ண போகிறேன்றது இருக்கணும். தெனாலியில் வந்து கொஞ்சம் மிக்சட் ரிவ்யூஸ் இருந்தாலும் எலி வரும்போது ஒரு நம்பிக்கை இருந்தது இல்லை, அப்போ தெனாலியில் பண்ண தவறுகள் வந்து இங்கே மீட்டெடுக்கப்படும், எலி வந்து நான் அதுக்காக தான் பண்ணேன். எனக்கு தெனா வடிவேல் சார் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் வச்சுக்கிட்டு, ஒரு லெஜெண்ட், அவர் ஏஜிஸ் மாதிரி ஒரு பேனர் வச்சுக்கிட்டு, எனக்குலாம் வந்து நான் ரொம்ப கில்ட்டாக ஃபீல் பண்ணுற ஒரு ஆள். நான் ஒரு தப்பு பண்ணனா ரொம்ப என்னால் தூங்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ரெண்டு பேரை வச்சுக்கிட்டு இப்படி ஒரு படம் பண்ணியிருக்கோம், இது ஒரு அது நான் வந்து ஒரு ஆவரேஜ்னு சொல்லுவேன், ஒரு பிரேக் எவன் ஆச்சு ஃபினான்ஷியலாக. பட் நான் நினச்ச மாதிரி ஒரு படம் பண்ணணும் இருக்குல்ல, நான் வடிவேல் சாரை வச்சு ஒரு படம் பண்ணோம், அது என்னால் பூர்த்தி ஆக முடியலையா, அந்த கவலை எனக்கு. அப்புறம் என்ன நினச்சுன்னா, ஓகே இங்கேருந்து இந்த ஒரு பேரோட விட்டு போகக்கூடாது. அப்போது வந்து இதை விட ஒரு படம் ஒழுங்காக பண்ணிட்டு தான் போனோம், வடிவேல் சாரை வச்சு ஒரு படம் ஹிட்டு கொடுத்து தான் போகணும்னு நினச்சேன். ஆனால் அது எனக்கு அது நான் போனதும் இன்னும் எனக்கு வந்து தப்பாக தான் பண்ண முடிஞ்சதே தவிர, அங்கே இன்னும் அதிகமான தவறுகள் தான் என்னால் பண்ண முடிஞ்சதே தவிர, அது சரி செஞ்சு ஒரு பெரிய ஹிட்டை கொடுத்துட்டு என்னால் வர முடியல. அது அந்த வழி எனக்கு மட்டும் தான் தெரியும். இருகப்பட்டோடைய வெற்றிக்கு பிறகு மீண்டும் வடிவேலுடைய கால்ஷீட் கிடச்சா அவங்க படம் என்ன இருக்கும்? அது என்றைக்குமே இருக்கிற ஒரு விஷயம் தான், ஓப்பன் தான் அது. அது என்றைக்குமே அது என்ன நான் சொல்கிறேன், அடுத்து பண்ணால் அது யுவராஜோட ஒரு படமாக தான் இருக்கும். அதுதான் அவரும் அதான் ஆசைப்படுவார். அவர் திரும்ப இந்த மாதிரி படங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட மாட்டார். திரும்ப பண்ணோம்னா அது வேறு மாதிரி ஒரு படமாக இருக்கணும்னு தான் ஆசைப்படுவார். எல்லா தமிழகத்தின் அத்துணை கணவன் மனைவிக்குமான ஒரு ஃப்ரீ கவுன்சிலிங்காக ஒரு படம் எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னு இல்லை, பார்ப்போம் என்ன என்ன சொல்கிறாங்கன்ட்டு படம் பார்த்துட்டு. ரொம்ப மகிழ்ச்சி, ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா ஒரு இந்த ட்ரெய்லர் கல்ச்சர் இப்போ தான் வர ஆரம்பிச்சது. ஏன்னா இப்படி தான் அந்த படம் இருக்க போகுது அப்படின்னு ஒரு 8 நிமிஷத்துக்கு ட்ரெய்லர் கல்ச்சரு. ஆமாம், இப்போ கொஞ்சம் வருஷமாக தான் அது இருக்குது, அதுக்கு முன்னாடிலாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஒரு படம் எப்படி இருக்க போகுதுங்கிறதுக்கான ஒரு சின்ன முன்னோட்டமாக. நம்ம ட்ரெய்லர்லாம் இப்போ காலங்காலமாக இருக்கிற ஒரு விஷயம் தானே ட்ரெய்லர். ரொம்ப வருஷம், 10 வருஷம் தான், அதுக்கு முன்னாடிலாம் இல்லை. இப்போ தானே அது ரொம்ப கம்மியாக தானே இருக்கலாம். ஆமாம், இப்போ தான் ட்ரெய்லரு இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள்லாம் இப்போ தான் ஆரம்பிச்சது. அப்படி ஒரு படத்துக்கு முன்னோட்டம் வந்து 2 நிமிஷம் 3 நிமிஷம் பண்ணாங்க. நீங்கள் ஒரு 8 நிமிஷம் படத்தில் இருக்க எந்த ஆர்டிஸ்ட்டுமே யூஸ் பண்ணாமல் ஒரு ட்ரெய்லர் ஒன்று கொடுத்து அதை பூம் பண்ண வச்சுருக்கீங்க. படத்துக்கு ட்ரெய்லர் எப்போ வருது? ட்ரெய்லர் வந்துகிட்டே இருக்குங்க. அடுத்து வந்து யுவன் சார் பாட்டு பாடியிருக்காரு, ஜஸ்டின் பிரபாகரன் மியூசிக், அது வருது. சிங்கிள் வரப்போகுது, அதுக்கப்புறம் ட்ரெய்லர் வரும். ட்ரெய்லரு நல்லாயிருக்கும். ஒரு இயக்குனர் ஒரு பெரிய பேனர் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டை வச்சு அங்கே சின்ன சர்க்கிள் வரும்போது மறுபடியும் ஒரு தயாரிப்பாளர் போய் அணுகும்போது அவங்க வந்து கதை கேட்க உட்காரும்போதே ஒரு சின்ன சந்தேகத்தோட அல்லது கேட்டுட்டாலும் ஒரு நம்பிக்கையின்மையோட இருக்கிற அந்த ஒரு சூழல் இருக்கா? குமாரராஜா சார் சொன்ன மாதிரி தான், அவர் சொன்னார்ல ஒரு கதை வந்து ரொம்ப சூப்பர் கதை, ஆனால் அவர் ப்ரொடியூசர் பண்ண மாட்டேன்னு சொன்னார்ன்ட்டு.
ஏன்னா வந்து அந்த மாதிரி ஸ்பேஸில் நிறைய படம் வந்துட்டு இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். அது இந்த மாதிரி ஒரு படமே வந்தது இல்லைனா அது பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப கஷ்டம் ஒரு ப்ரொடியூசருக்கு. அதுவும் பணம் போடணும் நம்பி அதுக்கெலாம் ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் அதெல்லாம். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு இது தோணுச்சு. நாங்கள் இந்த படத்தோட இந்த மாதிரி ஒரு படம் பண்ணலாம்னு ஆரம்பித்தது 2020 ஜான்வரியில். ஓ 2020, 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சோம். 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து சரி என்ன பண்ணலாம், ஏன்னா அவங்களோட ஸோ எஸ்ஆர் பிரபு சார்கிட்ட நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது சரி என்ன படம் பண்ணலாம் போது அவங்க ஒரு ஓப்பனான விஷயந்தான், என்ன கதை வேணால் பண்ணுங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இருந்துச்சு. ஏன்னா அப்போ வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணணுன்ற ஒரு விஷயம் இருந்துச்சு. அதனால் என்ன வேணால் பண்ணலான்ன போது நான் யோசித்தேன், நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய ட்ரக்கு பற்றி படம் பண்ணலாம், ரவுடிசம் பற்றி படம் பண்ணலாம், ஏன்னா அதான் ஹையாக இருக்குது, ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு ஹை எனர்ஜி கொடுக்குது. அதுமாதிரி நிறைய இருக்குது, எல்சி மாதிரி ஆரம்பிக்கலாம்னு யோசிக்கலாம். இல்லை நிறைய நம்ம பார்த்துட்ருக்கோம்ல, இதெல்லாம் நிறைய வந்துட்டுருக்கு. அப்போது வந்து நான் அந்த மாதிரி பண்ணனாலும் நம்ம பண்ணலாம், அந்த மாதிரியான ஸ்பேஸ்லேயும் பண்ண தாராளமாக பண்ணலாம். பட் நான் வந்து ஒரு ஸ்பேஸ் போய் சொன்னேன், ரிலேஷன்ஷிப் பற்றி ஒரு படம் பண்ணலாமா அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து அப்போ தான் வந்து லவ்னாவே எல்லா ப்ரொடக்ஷன்லேயும் வந்து அன்அஃபிஷியலாக சொன்ன மாதிரியே இருந்துச்சு, ரொமான்ஸு லவ்வு ரோம்காமு இதெல்லாம் வந்து நோ, வந்தால் பே பண்ணுவாங்க, இல்லை வந்து அடிதடி சண்டை இந்த மாதிரி அந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸ் மட்டும்தான். எல்லாருக்கும் வந்து அது ஏதோ ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணுச்சுன்னு நினைக்கிறேன். நல்லா அந்த ஸ்பேஸில் இருந்தாங்க. நான் இந்த ஸ்பேஸை ஸ்பிச் பண்ணும் போதே எனக்கு இந்த மாதிரி இவங்க ஒத்துப்பாங்களா அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. ஆனால் அவர் வந்து என்ன சொன்னார், இல்லை இதுதான் தேவை, இல்லை நான் எனக்கு என்னென்னா அந்த மாதிரி ஸ்பேஸே இல்லை. நீங்கள் ரெஃபரன்ஸ் பண்ணால், இப்போ நான் என் படத்துக்கு ரெஃபரன்ஸ் பண்ணால் நான் பாலமேந்திர சார்கிட்ட போக வேண்டியிருக்கு, ஏன்னா நான் அங்கேருந்து எடுத்துகிட்டு வர வேண்டியிருக்கு. ஏதாச்சும் நான் படம் பார்க்கணும். இப்போ நான் இப்போ சமீபத்தில் வந்த படங்கள்லாம் கூட இந்த கோவிட் அப்பெல்லாம் கூட நிறைய யூடியூப்லலாம் வந்து கப்பல்ஸ் பற்றின விஷயம்லாம் வந்தது. நான் அதை கூட என்னால் எடுத்துக்க முடியல ரெஃபரன்ஸாக, அந்த இது மாதிரி அப்ரோச் பண்ணுறது இருக்குல்ல ஒரு கதையை. அப்போது வந்து நம்ம சொல்ல வர வேண்டிய விஷயத்த எந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இல்லாமல் ப்ரொடியூசர் அக்செப்ட் பண்ணுறாங்களா, அது ரொம்ப பெரிய விஷயம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, பிரபு சார் வந்து இதை அக்செப்ட் பண்ணார், இதை பண்ணுங்கன்னாரு. நான் அப்புறம் இன்னொரு விஷயமா ஆப்ஷனும் சொன்னேன், இந்த மாதிரி இது கூட இருக்கவே என்ன பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இல்லை இது பண்ணலாம், இது வந்து யாரும் பண்ணல அப்படின்னாரு. அதனால் அந்த இந்த படம் பண்ணதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கிரெடிட்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான், இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸில் ஒரு படம் பண்ணலான்னு முடிவு பண்ணதுக்கு. அதுவும் வந்து இந்த ஸ்பேஸில் மார்க்கெட்டே இல்லை, இந்த மற்ற விஷயங்களுக்கு நிறைய ஓப்பன் மார்க்கெட் சொல்கிறேன் நான். ஃபஸ்ட் டே யாரும் ஆடியன்ஸ் வருவாங்களா, கஷ்டம். ஒரு இந்த மாதிரி ஒரு படத்துக்கு கஷ்டம், அந்த மாதிரி ஒரு மார்க்கெட் இருக்குது சைஸில் இந்த மாதிரி படம் பண்ணுறதுக்கே வந்து ஒரு பெரிய சேலஞ்சிங்கான விஷயம். ஸோ அப்போ தான் வந்து நான் இந்த மாதிரி சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் சொல்கிறேன், இல்லை நம்ம ஆடியன்ஸ்க்கு ஃபஸ்ட்டு அவங்களுக்குள்ளே ஒரு கேப் இருக்குதுன்னு நம்ம காட்டுவோம், காட்டினா இந்த படத்தை பார்க்கணுன்ற ஒரு நெசசிட்டி ஏன்னு புரியும், இந்த மாதிரி படங்களை பார்க்கணுன்னு தோணணும் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் இதெல்லாம் இந்த ஐடியாஸ்லாம் அப்போயே பேசினது தான். அவருக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால தான் இப்போ அது நடந்துச்சு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பூம் ஆனதை பற்றிட்டு பார்த்துட்டு உங்கள் ப்ரொடியூசர் என்ன சொன்னார்? ரொம்ப ஹாப்பி, அடுத்த நாள் ஃபோன் பண்ணார். நாங்கள் எதிர்பார்த்தோம் இந்த ரியாக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் செட்டில் எனக்கு நான் நிறைய அழுதேன் செட்டில், அந்த கப்பல்ஸ் ஆடும்போது எனக்கு அழுக வந்துடும், நான் மேலே இருந்து ஓடி வருவேன், அங்கே பக்கத்தில் க்வெஸ்டின் கேட்டு எனக்கு க்வெஸ்டின் கேட்கும் போதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சில நேரங்கள்லாம். அவங்க தள்ளி தள்ளி போகும்போது இல்லை, இப்போ நம்ம வீடியோவில் பார்க்குறது வேறு, உங்கள் பார்ட்னர் உங்களை விட்டு தள்ளி தள்ளி போகும்போது அந்த இமோஷனே வேறு. ஒரு பெரிய அரங்கில் பாட்டை மட்டும் தள்ளி போகிறது வந்து அது, நீங்கள் இதுக்கு முன்னாடி அவங்க எவ்வளோ குறை சொல்லியிருந்தாலும் இல்லை, அந்த ஒரு ஒரு விஷயத்துக்கும் தள்ளி போகும்போது உங்களுக்கு அவங்க அதை ஹிட் ஆகிட்டே இருக்கும். அது எங்கே கவனிச்சேன்னா கடைசியாக கூப்பிடும்போது அவங்க ரெண்டு பேர் வரும்போது, ஏன்னா அவங்க அந்த உண்மையான பக்கத்துலேயே இருந்து சண்டை போடுறது வேற, தூரமாக உங்கள் பார்ட்னர் வந்து ஃபிசிக்கலாக தள்ளி போகிறாங்கன்றதை பார்க்குறீங்கள, மென்டலி தள்ளி போயிருக்கிறது உங்கள் கண்ணுக்கு தெரில, பட் அவங்க ஒரு ஒரு விஷயத்துக்கு தள்ளி போகும்போது அதை பார்க்கும்போது இல்லை, உட்காந்துருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப இமோஷ்னலான ஒரு மொமெண்ட்டு. நான் அவங்க அதுக்கப்புறம் ஒரு ஒருத்தவங்களும் முடிஞ்சதுக்கப்புறமா அவ்வளோ பேச வேண்டியிருச்சு அவங்கக்கிட்ட, ஏன்னா அவங்க அவ்வளோ இமோஷ்னலாக வந்து நிறைய பேசிட்டே இருந்தாங்க. எனக்கு அப்போவே தெரிஞ்சுது எனக்கு என்னென்னா, நான் இவ்வளோ அது சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட் தான், ஆனால் எனக்கே நான் வச்சுக்கிட்ட எக்ஸ்பெரிமெண்ட் அது, ஏன்னா அதை எடிட் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, 40 மினிட் ஃபுட்டேஜ் அது, அது எல்லாத்தையும் 8 கேமரா அடே அப்பா இவ்வளோத்தையும் நான் வந்து எடுத்தாகணும். ஸோ அதனால் அது எனக்கு அங்கே ஃபீல் ஆச்சு, அந்த நான் எடுத்துகிட்டு இருக்கும் போது எனக்கு தெரிஞ்சது, அந்த எமோஷன் எனக்கு தெரிஞ்சது. அது வந்து இந்த 8 நிமிஷம் வீடியோவில் அது எப்படியாவது கொண்டு போய் சேர்த்துடணுன்ட்டுருக்கலாம் அந்த இமோஷனல் லெவலில். அது நம்மளாக தான் நம்ம நினச்சிப்போம், அந்த உட்காந்து நம்ம பார்க்குறோம்ல அந்த சில கப்புள்ஸை பார்க்குறவங்க அது நான் தான்றதை நினைக்கிறாங்கல்ல, அதை கொடுக்கணும்ல அந்த ஃபீலை. எனக்கு தெரிஞ்சது அங்கேயே ரிசல்ட் தெரிஞ்சுது, ப்ரொடியூசருக்கும் தெரியும், அதை ஃபோன் பண்ணோம், ரொம்ப சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிட்டோம்.
படத்துக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஓப்பனிங் டேக்குன்னு எங்களுக்கு இந்த படத்துக்காக வரணும்னு சொல்லி சில பேர் ஆசைப்பட்றாங்க. அது வந்து அது சந்தோஷம். அது நான் ஒரு டிரெக்டராக இது ஏன் படம் தைரியமாக வாங்கன்னு தான் சொல்லுவேன். மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. இருகப்பற்று எல்லா பார்வையாளர்களாலும் இருகப்பற்றி கொள்வதற்கு என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி.